அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு ஆண்மை குறைவுக்கு தீர்வு சொல்ல போகிறேன். நிறைய இப்போ பிரச்சனை, ஆரோக்கியமான உணவு இல்லை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையே இல்லாமல் போச்சு. அதனால் சக்கரை இருந்தால், ப்ரெஷர் இருந்தால், இல்லாட்டி சும்மாவே உணவு முறைங்களாம் சரியில்லைன்னா உடம்பு வந்து நோய்வாய்ப்படும். அப்படி நம்ம நோய்வாய்ப்பட்டால் மொதல் நமக்கு பாதிக்கப்படுறது வந்து ஆண்மை, லேடிஸாக இருந்தால் பெண்மை, ரெண்டு பேருக்குமே தீர்வாக இருக்கும்னு இது நம்புகிறேன் நான். நீங்கள் கடவுள் நல்லா வேண்டிக்கோங்க, உங்களுக்கு எல்லா சந்தர்ப்பம் நல்லா அமையட்டும். ஒரு நல்ல ஆண்மகனாக இல்லை நல்ல ஒரு பெண்மகளாக இருக்கிறது மாதிரி கடவுளை மனசார வேண்டிக்கோங்க. நான் சொல்கிறதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பலனை கொடுக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆண்மை குறைவுக்கு, பெண்மை குறைவுக்கு ஒரு தீர்வாக இருக்கும். நீங்கள் ஒரு நல்ல பெண்ணாக, ஒரு நல்ல ஆணாக அவங்களுக்கு தீர்வாக இருக்கும். நிறைய நம்ம ஆண்மை பெண்மைன்னொன்னே யூடியூப்போ இல்லாட்டி வாட்ஸ்அப்போ வீடியோலாம் கேட்டேன்னா, சித்த மருந்துவத்திலாம் அந்த அசோகந்தா, அமுக்ரா, இந்த கிழங்கு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் மருந்து போனால் வயகரா மாத்திரை சொல்லுவாங்க. உணவு முறை போனோன்னா முருங்கை விதை பொடி, அப்புறம் ஓர் இதழ் தாமரை பொடி, இது மாதிரி அந்த பக்கம் சொல்லுவாங்க. யூடியூப்பில் போனால் அந்த ஒரு மாத்திரை உருண்டை வரும், மன்மத உருண்டை, இந்த மாதிரியாக நிறைய மருந்துங்க சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் எதுனா எதை வேணா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். எப்படின்னா ஆண்மைக்கு இல்லை பெண்மைக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு பொதுவாக அந்த ஆண்மை குறைவுக்கு மருந்து சாப்பிட்டாவே பெரும்பாலும் எல்லா நோய்க்கும் சரியாகும்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி மொதல் மனுஷனுக்கு வர்ற நோய் அது ஒன்று. ஏன்னா உடம்புக்கு வந்து தேவையில்லை ஒன்று. உடம்புக்கு வந்து ஆண்மையாக இருக்க வேண்டியதில்லை உயிர் வாழணுன்னா, பெண்மையாக இருக்க வேண்டியதில்லை உயிர் வாழணும்னா. அப்போ உடம்புக்கு தேவையில்லாத உறுப்பு தான் முதல் டேமேஜ் ஆகும் அப்படின்னு அந்த மருத்துவ இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ முதல்ல ஆண்மை குறைவோ பெண்மை குறைவோ வருதுன்னா, நம்ம நோய் உடல் நோய்வாய்ப்படுறதுக்கு முதல் முடி கொட்டுறது மாதிரியே, முடி கொட்டிச்சுன்னா நமக்கு உயிருக்கு ஆபத்தில்லை. அது மாதிரி ஆண்மை குறைவு வந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்தில்லை. அப்போ முதல் உடம்புல சத்து அனுப்பாத இடம் முடிக்கோ இல்லாட்டி அந்த உறுப்பு, அது இருந்தாலும் இல்லைனாலும் உயிர் வேலை செய்யுன்றதுக்காக கடவுள் அப்படி செஞ்சுருக்கான். பொதுவாக நம்ம மருந்து மாத்திரை நல்லா எடுத்துக்கிட்டோம், ஆண்மை குறைவுக்கோ இதுக்கே எடுத்துக்கிட்டோம்னா மற்ற நோயும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை முறையை, உணவு முறையை சரி பண்ணாமல் எந்த மாதிரி வயகரா மாத்திரை ஊசியை போட்டுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு அது தீர்வு ஆகாது. இப்போ எப்படி சொல்லலான்னா, அந்த மருந்தெல்லாம் நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அந்த லேகியம் மருந்து உருண்டை எல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளோலாம் வயசு கம்மியாக இருக்கையில் வேலை செய்தானா, ஒரு 20-25 வயசு இருக்கும்போதெல்லாம் 1-2 அந்த மாத்திரை வயகரெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை முருங்கை விதை, முருங்கை கீரை, இல்லை முருங்கை காயெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ரத்தம் சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கான ரத்தம் ஏற்கனவே வயசில் சுறுசுறுப்பாக தான் இருக்கும். இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் ஆண்மை குறைவு இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, அவங்களுக்குமே நான் சொல்கிறது தீர்வாக இருக்கும். நீங்கள் உங்கள் கணவனாக இருக்கணும், இல்லை புதுசாக கல்யாணம் பண்ண போகிற ஆண்மகனாக இருக்கணும், உங்களுக்கு இந்த வீடியோ முழுவதுமாக கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, நான் ஒன்று அனுபவிக்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். பொதுவாக டாக்டரோ இல்லாட்டி சித்த மருத்துவரோ எப்படி போடுவாங்கன்னா, அவங்க படித்ததை போடுவாங்க. அவங்களுக்கு மற்றபடி அந்த குறைவு வந்துச்சா சரியாச்சான்லாம் தெரியாது. நான் பாதிக்கப்பட்டு சரியானது, நிறைய உணவு சாப்பிட்டா நல்லதுன்றதுக்காக ரொம்ப வயிறு பசிக்காமல் ரொம்ப சாப்பிட்ருவேன். அது என்னன்னே தெரிய எண்ணெய் அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பாதிப்பு வந்துச்சு. நானும் மருந்து மாத்திரை, இந்த லேகியம், ஓர் இதழ் பொடி எல்லாமே சாப்பிட்டு பார்த்துருக்கேன், தீர்வாகலை. ஆனால் சின்ன பையனாக இருக்கும்போது சும்மா சாப்பிடுவோம், நல்லா இருக்குமான்னு பார்த்து சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. அப்போ எப்படின்னா உடம்புல ரத்த ஓட்டம் வேகமாக இல்லைன்னா இந்த மாதிரி ஆண்மை குறைவு வருதுன்றத கண்டுபிடிக்க முடியுது. எதனால், எப்போன்னா நான் மருந்தெல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி என்ன ஓர் இதழ் தாமரை பொடி சாப்பிட்டாலும், என்ன வயகர மாத்திரை சாப்பிட்டாலும், என்ன மாதிரி மருந்து எடுத்துக்கிட்டாலும் நல்லா ஆகலை. கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சதை தவிர சுத்தமாக நல்லா ஆகலை. அப்போ உடம்புல ரத்த ஓட்டம் இல்லை, வெறும் உணவு மட்டும். நிறைய சொல்கிறவங்க என்னென்னா, உணவை சொல்லுவாங்க, மருந்து சொல்லுவாங்க, அப்படி இல்லை. முக்கியமாக ஆண்மை குறைவுக்கு இல்லாட்டி உடல் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு, பெண்மை குறைவு சரியாகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸசைஸ் அடிப்படையாக தேவை. அதில் முக்கியமானது ஒன்று வாக்கிங். கண்டிப்பாக காலையிலே சாயங்காலம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் நல்லா நடந்தீங்கனாவே உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு பாதி தீர்வாயிரும். அந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ்லாம் சொல்லுவாங்க,
நிறைய எக்ஸசைஸ் இதுக்காகலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மெனக்கட தேவையில்லை. நீங்கள் ஏன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கணும், உட்காந்து 5 நிமிஷமாக இப்படி உடம்போட மடங்கி இருக்கணும், அப்புறம் உடணும். மொத்தத்தில் அந்த உறுப்பு பக்கமும் ரத்தம் சர்க்குலேஷன் ஆகணும். சர்க்குலேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நிறைய இப்போலாம் சாப்பிட்றோம், வேலையும் நல்லா சுறுசுறுப்பாக பார்க்குற மாதிரி வேலை, ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி வேலையெல்லாம் இப்போ பெருமாளவனொரு செய்கிறதில்ல, உட்காந்துக்கிற மாதிரி மிஷின் வந்துருச்சு எல்லாத்துக்குமே, அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம உடல் இயக்கம் வந்து குறைஞ்சி போச்சு. சுறுசுறுப்பாக உடம்பு பூரா ரத்தம் பாயிற மாதிரியான வேலைகள் நம்ம செய்கிறதில்ல பொதுவாக. அதனால தான் இப்போ முக்கியமான காரணம், நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு சுறுசுறுப்பாக அலையிறவங்க சாப்பிட்றவங்களுக்கு அவங்க வயகரம் மாத்திரம் இல்லை, பழைய சோறு இல்லை, எதை சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உட்காந்த இடத்துல இருப்பீங்க, நல்லா வேலை செய்ய மாட்டீங்கன்னா முக்கியமாக உங்கள் உடலை அசைவு கொடுங்க, ரத்தம் நல்லா உடம்பு பூரா பாயணும். அப்போ நீங்கள் நல்லா வாக்கிங் நடக்கல என்ன, அந்த கவட்டை நடுவில் ரத்த சர்க்குலேஷன் அந்த இடம்லாம் கொஞ்சம், பெண்ணுக்கே உணர்ச்சி இல்லை, செக்ஸில் ஆர்வம் இல்லை, ஆணுக்கும் அந்த மாதிரி உணர்ச்சி கம்மியாக இருக்குது, செக்ஸில் ஆர்வம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் கணவன் மனைவியாக இருப்பீங்க, வயசு கொஞ்சம் கூட இருக்குனாலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா நடந்தீங்கன்னாவே ப்ரெஷர் எல்லாம் சுகர்லாம் கூட சரியாகுதுன்றாங்க, அது கூட சேர்ந்து முக்கியமாக இதுவும் நல்லா சரியாகும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், இதை பண்ணுன அப்புறம் நீங்கள் எதை வேணால் செஞ்சீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதும் நல்லா பசிக்காமல் சாப்பிடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது நல்லா பசித்து சாப்பிடுங்க. 3 நேரம் நல்லா சாப்பிடுவோம், ஆரோக்கியமானது ஒன்று, பாதாம் முந்திரி பிஸ்தா இல்லாட்டி ஏதாவது இந்த மருந்து மாத்திரை உருண்டை இதெல்லாம் போட்டால் எப்படியாவது எனக்கு ஆன்மீக உறவு சரியாகும்னு அப்படிலாம் சாப்பிடாதீங்க. நீங்கள் அடிப்படையாக நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரும். பசித்து சாப்பிட பாருங்கள். சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க, நல்லா சாப்பிடுங்க. தண்ணி குடிக்கிற அளவுக்கு வெளுக்கு வெளுக்குன்னு முழுங்காமல் நல்லா ஓரளவுக்காவது உமிழ்நீரோடு கலந்து கலந்து வயிற்றுக்கு போகிற மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்காமல் இருங்க. பசி எடுக்குது, செரிமான சக்தி கூடுது, இதெல்லாம் நீங்கள் உங்கள் எச்சிலும் உங்கள் உடம்புக்கு மருந்து. உங்களுக்கு வேறு ஏதோ நோய் இருந்தால் கூட நீங்கள் எச்சில் இது மாதிரி சாப்பிட்டோன்னே தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னாவே உடம்புக்கு சர்க்குலேஷன் ஆகி போய் ரத்தம்லாம் நல்லா, எச்சில் தான் மருந்துன்னெலாம் சொல்லுவாங்க, அமிர்தம்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சாப்பிட்டோன்னே கடகடன்னு தண்ணி சாப்பிட்றோம், சாப்பாடு கலக்கி நல்லா சாப்பிட்றோம், வாயில் போய் அரைச்சி எச்சிலோடு உள்ளே போவோம். நம்ம தண்ணி எடுத்து கடகடன்னு ஊற்றிட்டோம்னா எச்சிலும் உள்ளே இருக்கிற ஜெல்லும் சேர்ந்து கரைக்க செரிமானம் பண்ணுறதுக்கு உதவும். அந்த நேரத்தில் நம்ம தண்ணியை குடிச்சிட்டோம்னா அது போய் பூரா தண்ணி ஆயிருமே தவிர அந்த ஜெல்லு சுரந்து மறுபடியும் செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு பசிக்காது, வயிறு மந்துன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று ஸ்டெப் ஸ்டெப்பாக இந்த மாதிரி சுகர் வரும், இல்லை ப்ரெஷர் வரும், இல்லை ஆன்மீக குறைவு வரும், செரிமான பிரச்சனை இருக்கும், அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் முக்கியமாக சாப்பிடும்போது அரை மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க. ஒன்று, சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து குடிங்க, இல்லை சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் குடிங்க, முன்னாடி குடிங்க. அதேமாதிரி தண்ணி குடிக்கும்போது தூக்கி குடிக்காமல் சும்மா கவி கூட குடிங்க, தூக்கி கூட கொஞ்சமாக கொப்பளிச்சு அப்படி அதுலேயும் எச்சில் சுவைச்சு முழுங்குற மாதிரி பண்ணுங்கள். இதெல்லாம் எப்படின்னா இயற்கையாகவே இருக்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி வாழ்க்கை முறை ஆகிட்டோம். அவசரமாக கப்ப கவனு சாப்பிட்டு தண்ணி கடகடன்னு குடிச்சிட்டு ஏதோ அவசரமாக வேலை போய் என்ன பண்ண போகிறோம்? நம்ம உடல் அளவில் ஆரோக்கியம் இல்லாமல், குடும்ப அளவில் ஆரோக்கியம் இல்லாமல் அவசரமாக வேலை செஞ்சு யாருக்காக செய்ய போகிறோம், எதுக்காக செய்ய போகிறோம்? அப்போ முத ஆண்மையோ இல்லை பெண்மையோ நல்லா இருந்தால் தான் நம்ம வாழ்கிறதுக்கே அர்த்தமாக இருக்கும். பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு தெரியல இருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக நமக்கு ஒரு அது ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும், மன வேதனையை கொடுக்கும். அப்போ பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள், அடிப்படையாக நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ்னால் வாக்கிங் நல்லா போங்க, கவட்டை நல்லா விரித்து விரித்து நல்லா நடங்க, காலையிலையும் முடிஞ்சால் சாயங்காலமும் நடங்க. முக்கியமானது இது. ரெண்டாவது முக்கியமாக சாப்பிடும்போது 2-3 தடவை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, வேறைய தேடாதீங்க மருந்து மாத்திரையே அப்படின்னு சொல்கிறேன். சாப்பிடும்போது தண்ணி குடிக்காதீங்க, நல்லா சுவைச்சு சாப்பிடுங்க, சாப்பிட்றது அரை மணி நேரம் கழித்து குடிங்க. நீங்கள் வயசு 40 வயசு ஆயிடுச்சு, செக்ஸு பிரச்சனை வரும்னுவாங்க, இல்லை சுகர் இருந்தால் செக்ஸ் பிரச்சனை வரும்னுவாங்க, இல்லை உடம்புல வேறு ஏதோ உறுப்பு பாதிச்சா செக்ஸ் பிரச்சனை வரும்னுவாங்க. ஆனால் நான் சொல்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தீங்கன்னா கூட சரியாயிருவீங்க. வயிறை பசிக்க விடுறதில்லை நம்ம, அது மாதிரி செரிக்க விடுறதுக்கான மெத்தேடை தெரியாது நமக்கு. அப்போ இதெல்லாம் பண்ண என்ன ஆகுதுன்னா, செரிமான சக்தியும் இல்லாமல் ஆகுது, ரத்த ஓட்டமும் இல்லாமல் ஆகுது. அப்போ மொத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள், உண்மையாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் ரொம்ப நாளாக இதுக்கெல்லாம் மருந்து எடுத்து முயற்சி பண்ணி என்ன பண்ணலாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஈத்தி நான் இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சு இந்த ஒரு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். நீங்கள் அதை தாண்டி வேணால் வயகிற மாத்திரை வேணால் ஒரு நாள் நல்லா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கணும், இல்லை ஒரு நல்ல 4-5 முருங்கைக்காயை சாப்பிட்லாம், இல்லை முருங்கை விதையை கொதிக்க வச்சு குடிக்கலாம்,
இல்லை ஓரிதழும் தாமரை பொடி, அது எக்ஸ்ட்ரா சக்தியை கொடுக்கும். ஆனால் அடிப்படையாக உள்ள சக்தியே இல்லாமல் நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் ஒன்றும் வேலை செய்யாதுங்க. அது உள்ள ரத்தம் ஓடணும், சூடாகணும், உடம்பு எல்லா பக்கமும் ரத்த சர்க்குலேஷன் ஆகணும். அப்போதைக்கு நீங்கள் என்ன மருந்துனாச்சும் கொடுத்தீங்கன்னா வேலை செய்யும். அதை விட்டு நீங்கள் டிவியில் போடுறது யூடியூப்பில் போடுறத பார்த்து இந்த மருந்து சாப்பிட்டா ஆண்மை குறைவு போகுமா, அந்த மருந்து சாப்பிட்டா ஆண்மை குறைவு போகுமா, நான் என்ன தான் செய்கிறதுன்னு ஒரே மனம் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தீர ஆகாது. நான் சொல்கிறத பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். நீங்கள் போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் மறுபடியும் இதில் வீடியோவில் கமெண்ட் கூட போடுங்க, நான் செஞ்சேன் தீரல தீர்ந்துச்சு அப்படின்னா நாலு பேருக்கு உதவி. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டே போங்கண்ணா, ஒரு வாரம் செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னாவே உங்களுக்கே நாலுக்கு நாள் வித்தியாசம் தெரியும். அதேமாரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க சுத்தமாக. ஒரு காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சாப்பிடுங்க. மற்ற 6 மணிக்கு மேலே தண்ணி கூட குடிக்காமல் பாருங்கள், சீக்கிரமாக ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு எதை செஞ்சும் ரிசல்ட் வரலைன்னா 6 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு வாரத்தில் மறுபடியும் ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ரிசல்ட்டு பார்த்துட்டு கூப்பிடுங்க, அந்த கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சம்மந்தமாக பிரச்சனை இருந்தாலும் கேளுங்க கமெண்ட்லேயே, நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது ஒரு 95% உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு. அது மீதி 5% நமக்கு தெரியாது, பர்சனலாக வேறு பிரச்சனை டாக்டர் போய் வேறு இதெல்லாம் செக் பண்ணணும். ஆனால் நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா முழுவதுமாக முடிஞ்ச அளவுக்கு சரியாயும். பாருங்கள், நம்ம சந்தோஷமாக இருக்க தான் வந்தோம். உடலுக்கு எடுத்துக்கிட்டு உடம்பை வறுத்துக்கிட்டு இல்லை வேறு ஏதோ முக்கியன்ட்டு அலைஞ்சு நம்ம இன்பமாக வாழ முடியாது. நீங்கள் முதல் உடம்பை பார்த்துக்குங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உடம்பை பத்திரமா நல்லா சாப்பிடணும், சுவையாக இருக்கணும், நாக்குக்கு சுவை கொடுக்கணும், அப்போ வயிறு பசிக்கணும், நம்ம பார்க்க கண்ணு நல்லா தெரியணும், காது நல்லா கேட்கணும், நம்ம உடம்பை பத்திரமா வச்சுக்கணும். அப்புறம் தான் நம்ம வாழ்ந்தே பலனு. நம்ம கண்ணு சரியாக தெரியாமல் காது நல்லா கேட்காம இல்லை நல்ல ஒரு மனைவியோட இல்லை ஒரு கணவனோட சந்தோஷமாக இல்லாமல் குடும்பத்தோட நிம்மதியாக இல்லாமல் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு சம்பாதிக்கவா வாழ்ந்தோம், இல்லை யாரும் ஊருக்கு பெருமையாக இருக்கிறதுக்காக வாழ்ந்தோம். இப்போ பாருங்கள், உடம்பை பாதுகாப்பாக வைங்க, உடம்புக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கோங்க. இது தவிர உங்களுக்கு ஏதாவது இது இல்லைங்க, இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா இதை பண்ணால் இன்னும் தீர்வு வரும்னு நீங்கள் இதை நினைக்கிறீங்கன்னா அதை கூட கமெண்டில் போடலாம். 4 பேருக்கு உதவியாக இருக்கும். நம்ம வாழ்கிறது இல்லாமல் 4 பேருக்கு உதவியாக வாழ்ந்துட்டு போவோம். வாழ்க்கை வேற ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. நன்றிங்க.